ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் விளாக் தாங்க. இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனியப்பன் கோவில். இந்த கோவில் நல்லா ஃபேமஸான கோவில் கூட. இந்த கோவிலுக்கு வந்தால் மனசுக்கு அமைதி, சந்தோஷம், குடும்பத்தில் ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். அதனால் எனக்கு இங்கே வரது ரொம்ப பிடிக்கும். இந்த கோவில் வந்து சுற்றிலும் பார்த்திங்கன்னா வெறும் பாறையாக தான் இருக்கும், பெரிய பெரிய பாறை இருக்கும். இந்த பாறைக்கு நடுவில் தான் கோவில் அமைச்சிருப்பாங்க. நல்ல பெரிய முனியப்பன் சாமி இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஏரி வாய்க்கால் தண்ணி வரும். இது வந்து கன்னிமாரம்மன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஏரி இருக்கும். பாருங்கள், கல் பாருங்கள், பாறை எவ்வளோ பெரிய பாறை இருக்குதுன்னு. ஃபுல்லாக பாறையாக தாங்க இருக்கும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் நல்ல நேச்சுரலான இயற்கையான ஒரு இடம், நல்ல அழகான ஒரு இடம், சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாறையிலே வந்து ஒரு சாமியோட முகத்தை மட்டும் பதிச்சிருப்பாங்க. இது வந்து கோயிலுக்கு பின்பக்கம் பாருங்கள், பாறையிலே வந்து முகம் பதிச்சிருக்காங்க. இவர் ஒரு முனியப்பன். இந்த ஒரு முனியப்பனை சுற்றி நிறைய முனியப்பன் இருக்கும். இது வந்து பழைய காலத்து ஆலமரம், பெரிய ஆலமரம் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விளையாடுறதுக்கு, நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி இருக்கும், நிறைய முனியப்பன் சாமி இருக்கும். இங்கே வந்து நம்ம மனசார எதை வேண்டினாலும் நடக்கும். நாங்கள் எங்கள் ஃப்யூச்சர்லாம் நடந்திருக்கு. அதனால் நாங்கள் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த கோவிலுக்கு வர்றது வழக்கம். இடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வரலை. ஆனால் வரலை அப்படிங்கும்போது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கு அமைதியாக இருக்குது. அமாவாசையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். இது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, ஆனால் ஈவினிங் டைம் நிறைய கூட்டம் வரும். இவரை வந்து அகோதர வீரபத்ர சாமின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து இங்கே நிறைய கெடா வெட்டு நிறைய நடக்கும். இந்த கம்பம் பாருங்கள், இவ்வளோ பெரிய அந்த வேல் வச்சிருக்கு. கம்பம் பாருங்கள், வேல் எவ்வளோ பெரிய வேல். அந்த கம்பம் அந்த பாறைக்குள்ளே தான் நட்டிருப்பாங்க. ஃபுல்லாக பாறை தாங்க. பாறைக்கு சென்டரில் கோவில் இருக்கும். இது வந்து நிறைய விசேஷங்கள் வேண்டுதலை வச்சு நிறைய கெடா வெட்டு. மேக்ஸிமம் சாமிக்கு இங்கே வந்து கெடா தான் நிறைய வெட்டி பொங்கல் வைப்பாங்க. இவர் தான் அவர், நாங்கள் சொன்ன முனியப்பன் இவர் தான். இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இவங்களை பார்க்குறதுக்கு அடிக்கடி வருவோம். மை ஃபேவரட் பிளேஸ் இது. சுற்றியில் இயற்கையும் ரொம்ப அழகாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப அமைதியாக, நல்ல காத்தோட்டமாக, நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.